பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரில் மட்டுமே ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. திருமணத்துக்கு 10 பொருத்தம் பார்க்குறதுங்கிறது எல்லா பக்கமும் இப்போ பொதுவாக இருக்குது. நீங்கள் என்னென்னா 10 பொருத்தங்கிறதே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, அப்போ அது உண்மையாகவே இல்லையா சார்? கண்டிப்பாக ஆக்சுவலாக குறைஞ்சி வந்துட்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை குட்டியோடு வந்து செட்டில் ஆக போகிறாங்களா, அல்லது வம்பு வழக்குன்ட்டு சிகப்பு நிற கட்டிடம் சொல்லப்படுகிற கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறாங்களா, எது மாதிரி தசா புக்திகள் போகுதுங்கிறதே ஆராயாமல் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இந்த 10 பொருத்தங்கிறத பார்த்து முடிவு பண்ணுறது மிகவும் தவறானது. சார், எனக்கு கல்யாணம் பண்ணுறப்பில் போதும் போதும் ஆயிடுச்சுங்க, அப்படி என்ன சார் மூல நட்சத்திரம்னு அவ்வளோ தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஜாதகம், 7ஆம் வீடு, நல்ல சுவர்களோட பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஜாதகம், ஃபேமிலி லைஃப்க்கு உகந்த ஜாதகம். ஆனால் மூல நட்சத்திரங்கிற காரணத்தினால இப்போ 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகாதுக்கு இந்த ஜோஷிக்காரங்க தான் காரணம் அப்படின்றீங்களா சார்? ஜோஷிக்காரர் கூட சொல்ல மாட்டேனுங்க, ஜோஷிக்காரோட இன்னொருத்தருக்கும் சேர்ந்துருவோம் பார்த்தீங்கன்னா திருமண தகவல் மையங்கள். கர்மாவுக்கும் ஜாதகத்துக்கும் வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்குதா சார்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் என்ன கர்மாவில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய பேங்க் பேலன்ஸுங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அந்த அடிப்படையில் தான் பரம்பொருளுங்கிற கடவுள் வந்து மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி இருக்கணும்? கண்டிப்பாக ஐபிசி பக்தி வழங்கும் ஆடி பரவசம் 2023 August 4 வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. முத்துசிற்பி அண்ணாவோட நாங்களும் பாட போறோம்ங்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களோட வருகைக்காக வாணி மகால்ல நாங்க காத்துட்டு இருப்போம், மறக்காம வந்துருங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சயின்டிஃபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி. அவர்கிட்ட இப்போ நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜியில் நமக்கு இருக்கக்கூடிய நிறைய வித்தியாசமான கேள்விகளுக்கு அவர் வந்து என்ன மாதிரியான பதில்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து என்னுடைய தாத்தா வந்து ஜோதிடராக இருந்தார், என்னுடைய அப்பா வந்து எனக்கு நிறைய ஜோதிட கலைகள் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பேசிக்காக பார்த்தோம்னா ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்து ஆஸ்ட்ராலஜராக வந்து மாறி இருக்கீங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்ன, எப்போ வந்து அந்த தருணம் வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 98 இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டுங்க. சிங்கப்பூரில் ஒரு 2004-05 வரைக்கும் வேலை ஐடி துறையில் இருந்தேங்க. அப்புறந்தே பார்த்தீங்கன்னா சில பேர் வெளிநாடு போகிறாங்க, சில பேர் வெளிநாட்டிலே இருந்துக்கிறாங்க, சில பேர் திரும்பி வராங்க. இப்போ நாம் என்ன ஆச்சுன்னா 2004-05 வந்து வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு தொழில் பண்ணணுங்கிறக்காக வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட சகோதரர் பார்க்கும் பொழுது, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பல ஜோதிடர்களை பார்த்துருக்கோம். ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இந்த ஜாதகம் பொருந்தாதுங்கிறாங்க, இன்னொருத்தங்க பொருந்துங்கிறாங்களா. ஸோ எனக்கு அந்த தாக்கங்கள் இருந்துகிட்டே இருந்ததுங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ ஒரு நமக்கு ஒரு டைம் கிடைக்கும் பொழுது இது உண்மையிலேயே அது ஒரு சாஸ்திரமா, அறிவியல் சார்ந்த சாஸ்திரமா, அல்லது ஒரு அனுமான கலையா அப்படிங்கிறது எனக்கே ஒரு தேடுதல் இருக்கிறனால நான் போய் ஒரு ஜோதிடர்கிட்ட முறையாக படிச்சுக்கிட்டேங்க. 2008-2018 வரைக்கும் என்னோடய ஐடி நிறுவனங்களும் பார்த்துக்கொண்டு அமெச்சரிஷாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 5 வருடமாக கமர்ஷியல் ஜோதிடராக ஒரு அனுபவம் பெற்றதுக்கப்புறம் ஆயிட்டேனுங்க. இப்போ நீங்களே நிறைய ஜோதிடர்கள் பார்த்துருக்கிறீங்க, இதே பிரச்சனை நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஒவ்வொரு ஜோஷியர் என்னென்னா பொருத்தம் இருக்குன்றாங்க இல்லைன்றாங்க அப்படின்ற மாதிரி. அந்த ஜோதிடத்துலேயும் வந்து மூட நம்பிக்கைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குதா சார்? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. அது ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் உள்ளே போனதுங்க. இதில் என்ன போனதுக்கப்புறம் தான் என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வந்து மூட நம்பிக்கையில் நிறைந்த ஒரு விஷயமாகவே தான் இருக்கிறது. ஆக்சுவலாக மூட நூல்களில் இல்லாத விஷயங்கள்லாம் அந்த காலப்போக்கில் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ ரிஷி பார்த்திங்கன்னா பாரசரர் தான் வந்து இந்தோடைய அருமையான இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தை வந்து மனித குலத்துக்கு அருள்னார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலம்போக்கில் பல தகவல் வந்து ஆட் ஆயிடுச்சுங்க தேவையில்லாத. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த 10 பொருத்தம் பார்க்குது அப்படின்னு சொல்கிறது, நட்சத்திரத்தை வச்சு நட்சத்திரத்தை ஃபில்டர் பண்ணுறதுங்க, அப்புறம் இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம். செவ்வாய்ங்கிறது பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 12 அதாவது 12 கட்டத்தில் 5 கட்டத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைய பேருக்கு இருக்குமே சார்? ஆமாம், அப்படி இல்லை. இதில் எப்படின்னா இந்த சாஸ்திரமே விதிகள் காட்டிலும் விதிவிலக்குகள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். நம்ம விதிகளை மட்டும் பார்த்துட்டு விதிவிலக்கை பார்க்காம இது வந்து அந்த தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிமிட்டிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணக்கூடிய ஒரு சாஸ்திரமாக நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மூட நம்பிக்கைகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிந்து சயின்டிஃபிக் முறையில் இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தை வந்து எடுத்து எப்படி கன்சல்ட்டிங் பண்ணலாம், ஒரு கிளையண்ட்டுக்கு எப்படி ஒரு குழப்பாமல் அவங்கள பயமுறுத்தாமல் அவங்களோட சாய்ஸஸ் அவங்களே குறைச்சிக்காமல் எப்படி ஒரு நல்ல பலன்கள் சொல்லணுங்கிற ஒரு விஷயத்தில் தான்
உருவாயிட்டு வரணுங்க. சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த திருமண வயதை ஒட்டிய நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த திருமணம் அப்படின்னா மேக்சிமம் வந்து இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படின்னா வேலைக்கு போகணும் அப்படின்னா ஜாதகம் பார்ப்பாங்க. திருமணத்துக்கு பத்து பொருத்தம் பார்க்கறதுங்கிறது எல்லா பக்கமும் இப்போ பொதுவாக இருக்குது. நீங்கள் என்னென்னா பத்து பொருத்தங்கிறதே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அது உண்மையாகவே இல்லையா சார்? கண்டிப்பாக இப்போ ஆக்சுவலாக குறைஞ்சி வந்துட்டு இருக்கிறது தான் உண்மைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கும், பத்துக்கு ஒம்பது பொருத்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி மூணு மாதத்துலேயே பிரச்சனைகள் வர்றது நிறையா ஃபேமிலியை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பத்து பொருத்தத்தில் அந்த மகேந்திர பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிறக்கிற நட்சத்திரம், அதாவது மணமகனோட நட்சத்திரமும் மணமகளோட நட்சத்திரமும் எதிரி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் அப்படின்னா என்னென்னா, நம்ம பிறக்கிறப்போ சந்திரனுங்கிற ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது அப்படிங்கிறத நட்சத்திரம். சந்திரன் மாதிரி நமக்கு மீதி எட்டு கிரகம் இருக்குங்க. ராகு இருக்குது, கேது இருக்குது, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், இத்தனை கிரகங்கள் இருக்குது. அதை எதையுமே பார்க்காம குறிப்பாக ஏழாம் வீடுங்கிற கணவர் ஸ்தானம் எப்படி இருக்குது, இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்குங்கிறது எதையுமே பார்க்காம இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகாது, இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் ஆகும்னு சொல்கிறாங்க. இது மிகவும் தவறான அறிவியல் சார்ந்த கருத்தே இல்லை. குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தசா புக்திகளுக்குள்ளேயே போகிறதில்ல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை குட்டியோடு இருந்து செட்டில் ஆக போகிறாங்களா, அல்லது வம்பு வழக்குன்ட்டு சிகப்பு நிற கட்டிடம் சொல்லப்படுகிற கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறாங்களா, எது மாதிரி தசா புக்திகள் போகுதுங்கிறதையே ஆராயாமல் ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், இந்த பத்து பொருத்தங்கிறத பார்த்து முடிவு பண்ணுறது மிகவும் தவறானது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஜோதிடர் போய் பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு நட்சத்திரம் அப்படின்னா நாலஞ்சு ராசிகளை எழுதி கொடுக்குறாங்க, இதில் தான் வரன் அமையும்னு. அப்போ அது வந்து எப்படி சார் தவறுங்க? மிகவும் தவறுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பருவத்தில் கல்யாணம் ஆகாமல் இன்றைக்கும் அவங்க வந்து டிலே, மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். நம்மளுடைய சாய்ஸஸ் நாமளே ஃபில்டர் பண்ணிக்கிறோம், நாமளே குறைச்சிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மூல நட்சத்திரத்துக்கு மாமனருக்கு ஆகாது, ஆயிலிங் நட்சத்திரத்துக்கு ஏதோ சொல்கிறாங்க ஆகாது, நான் காதல உடைய வாங்குறது இல்லைங்க. அதெல்லாம் மிகவும் மூட நம்பிக்கை சார்ந்தது. இதில் உண்மையான அறிவியல் ரீதியான கருத்தை கிடையாதுங்க அதில். இதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய கிளைண்ட்ஸ் மூல நட்சத்திரக்காரங்களாம் வந்து அழுதது பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு கல்யாணம் பண்ணுறக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க, அப்படி என்ன சார் மூல நட்சத்திரம்னு அவ்வளோ தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஜாதகம், ஏழாம் வீடு நல்ல சுவர்களால் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஜாதகம், சுக்கிரன் அருமையாக இருக்கக்கூடிய ஜாதகம், ஃபேமிலி லைஃப்க்கு உகந்த ஜாதகம். ஆனால் மூல நட்சத்திரங்கிற காரணத்தினால அவர் வாழ்க்கையே நம்ம கல்யாணம் ஒரு 27-28 வயசில் பண்ண வேண்டியது 35 வயசு ஆயிடுச்சுங்க. இதெல்லாமே தவறான கருத்துங்க. சார், இப்போ ஆயிலிய நட்சத்திரம் நீங்கள் சொல்லும் போது நமக்கு வரக்கூடிய ஜோதிடர் ஒருவர் வந்து சொல்லியிருந்தாரு ஆயிலிய நட்சத்திரம் வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து அவங்களுடைய கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த பெண்கள் வந்து ரொம்ப அறிவாக இருப்பாங்க, அதனால வந்து மாமியார் மருமகளுக்கு இடையில நீயா நானா சண்டை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அது ஒரு புரியுது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுதுங்க. அதில் ஒரு கருத்து இருக்குது. ஆக்சுவலாக ஆயில நட்சத்திரங்கிறது புதனோட சாரம் தான், புத்திசாலித்தனம் தான். அதுக்காக நம்ம அதை வச்சுட்டு அது ஒரு ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுங்க. எப்படி ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவையாக வந்த மாதிரி சிகப்பாக இருக்கிறவன் வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயில நட்சத்திரக்காரங்க புத்தி கூர்மையாக இருக்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தாது. லக்னம் தான் கேரக்டருக்கு வந்து டிஃபைனுங்க. லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் தன்மை பர்சனாலிட்டி இருக்குதுங்க. அதே சமயத்தில் அந்த ஆயில நட்சத்திரத்தில் புதன் ராகுவோட சேர்ந்துருந்தா என்ன பண்ண போகிறீங்க, ஒரு சனியோட பார்வையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க. அதனால் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குதுங்கிற வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாதுங்க. அது ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ரிமிட்டிவான ஒரு ஃபேக்ட் தான். அதுக்கப்புறம் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு. எட்டு கிரகமும் ஏதோ ஒரு நட்சத்திரம்லாம் உட்காந்துட்டுருக்கார். நம்ம சந்திரன் உட்காந்துருக்க நட்சத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்து அஸ்ட்ராலஜியில், இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தில். பிகாஸ் சந்திரனுங்கிறவர் தான் வந்து நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நேச்சுரல் சேட்டலைட், நியரஸ்ட் கோளுங்க, நியரஸ்ட் பிளானட். அதனால் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்ற எல்லா கிரகத்தோட ஒளியும் சந்திரன் தான் ஃபில்டர் பண்ணி பூமி மேலே செலுத்துது. அதனால் சந்திரனுங்கிற ஒரு கிரகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது வாஸ்தவம் தான். அதுக்காக அதோட நட்சத்திரம் மட்டும் வச்சுமே ஜாதக பொருத்தம் பார்க்குறதுங்கிறது மிகவும் அறிவியல் சார்ந்த ஒரு முறை அல்ல. இதனால தான் நம்ம 90s கிட்ஸ் நம்ம வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்போ 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகாததுக்கு இந்த ஜோஷிக்காரங்க தான் காரணம் அப்படின்றீங்களா சார்? ஜோஷிக்காரர் கூட சொல்ல மாட்டேனுங்க. ஜோஷிக்காரோட இன்னொருத்தருக்கும் சேர்ந்துருவோம் பார்த்தீங்கன்னா, திருமண தகவல் மையங்கள். திருமண தகவல் மையங்கள் என்ன பண்ணுறாங்க, மேட்ரிமோனியல் ஏஜென்சிஸு ஒரு சின்ன புக்கு மாதிரி போட்டுறாங்க, டைம் டேபிள் மாதிரி. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகாது, ஆகும் நட்சத்திரம், ஆகாத நட்சத்திரம்னு அவங்களே போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஃப்ரீயாக கூட கொடுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் மிகவும் தவறுங்க. ஸோ அதனால் இது வந்து நாளடைவில் 5 வருஷம் அப்போ 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் 10 வருஷத்தை பார்க்க போகிறதில்ல. இதில் என்ன பார்க்கணும்னா 9 கிரகமும் பார்த்து தசாபுக்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்து, அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சனாக இருக்காரான்னு பார்த்து. அது சில பேர்த்தில் பார்த்தீங்கன்னா பெண் வந்து டாமினேட்டிங் டைப்பாக இருப்பாங்க, மேன் வந்து சாஃப்டாக இருப்பார்.
அதுக்கும் அதுக்கு சேர்த்தலாம். எதுக்கு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, யார் கொஞ்சம் கடுமையாக இருக்காங்க, யார் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்கிறது லக்ன ரீதியாக மேட்சிங் பண்ணி, ஏழாம் பாவம் சுபத்துவமாக இருக்கா, ரெண்டு பேர்த்துக்கு ஒரு புரிதல் இருக்கா, சுக்கரன் நல்லா இருந்தால் தான் பெண்ணை புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தர் சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா பெண்ணோட உணர்ச்சியே புரியாதவராக இருப்பார், ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம அழகாக இருப்பார், ஆனால் பெண்ணை பற்றி புரியாதவராக இருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் மேட்ச் ஆகுமா. இவங்களுக்கு சுக்கரன் அதிகம் நல்ல வலுவாக இருக்கும் பொழுது பெண்ணுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஜாதகத்தில் ஆண்மகனோட ஜாதகத்தில் வலு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இத்தனை விஷயங்கள் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணுமே ஒழிய இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகும் ஆகாதுங்கிறது மிகவும் தவறான இது விஷயம். சரிங்க சார், இப்போ ஒருத்தங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கணும், ஏதோ ஒரு காரணத்தினால உங்ககிட்ட வராங்க, அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து நல்ல ஒரு சுவை மிகுந்ததாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து என்ன மாதிரியான பொருத்தங்கள் பார்ப்பீங்க நீங்கள்? கண்டிப்பாங்க. எப்படி பார்க்கணும்னாங்க, கரெக்டாக முதல் எடுத்தோன்னு நான் முதலே சொன்ன மாதிரி சுக்கரன் நல்லா இருக்கணும். சுக்கரனுங்கிறவர் தான் வந்து இல்லற வாழ்க்கை தாம்பத்திய விஷயங்கள், பெண் ஜாதகத்துலேயும் சுக்கரன் தான் பார்க்கணும், ஆண் ஜாதகத்துலேயும் சுக்கரன் தான் பார்க்கணும், இருபாலருடைய புரிதல் வந்து இருக்கான்னு பார்க்கணும். சுக்கரனோட ராசிகளாகிய துலாம் ரிஷபம் நல்லா இருக்கணும். துலாம் ரிஷப ராசிகள் வந்து சுபர்கள் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கரன் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன் புதன்கிற ஒரு கிரகத்தினால பார்க்கப்படுறதோ அல்லது இருக்கணும், அந்த சுப கிரகங்கள் அங்கே இருக்கணும். திருட்பலன்னு சொல்லுவோம் அதை. திருட்பலம் வந்து துலாமிலையும் ரிஷபத்திலையும் இருந்து சுக்கரன் நல்லா இருக்கும் பொழுது லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற களத்திரஸ்தானம், அதுதான் ஹவுஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் போத் மேட்ரிமோனியல் அண்ட் ப்ரொஃபஷனலுங்க. அந்த ஏழாம் வீடுங்கிற களத்திர பாவம் வந்து நல்லா இருக்கா, சுபர்களோட பார்வை இருக்கா, திருட்பலமாக இருக்கா, வலிமையாக இருக்கா, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நல்ல வாழ்க்கை அமையதுன்னு அர்த்தம். இதுலேயே வந்து ஏழாம் பாவங்கிற அந்த களத்திர பாவத்தில் ராகு சனி செவ்வாய்க்கு ஏதுங்கிற பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது, அதே சமயத்தில் சுக்கரன் வந்து இந்த பாவகிரகத்தோட பாதிப்பில் இருக்கும் பொழுது, அடுத்தடுத்த திசைகள் சிறப்பாக இல்லாத இருக்கும் பொழுது கண்டிப்பாக இல்லறம் சுவைக்காது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். இப்போ களத்திரஸ்தானத்தில் இந்த நாலு கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது பாவகிரகங்கள் அப்படின்னு சொன்னீங்க, சுக்கரன் இதோட வந்து இணைவுலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதில் நல்ல ஒரு விஷயங்க, இதில் நிறையா ஜோதிடர்கள் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிற என்னென்னா, சுக்கரன் வந்து பாவகிரகத்தோட தாக்கங்கள் இருந்து ஏழாம் பாவத்துலேயும் பாவகிரகங்கள் தாக்கம் இருக்கும் பொழுது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துக்கு தான் தோஷத்தை கொடுக்குதுங்க, இதே வந்து காதல் திருமணத்துக்கு அது யோகமாக மாறுது. நிறையா பேர் வந்து நிறையா ஜோதிடர் பார்த்துட்டுங்க, எனக்கும் என்னோடய லவ் பண்ணுற பையனுக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லி வந்து ஜாதகம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் வந்து பாவத்துவமாக இருக்கும், பாவகிரகத்தின் பார்வையோ சேர்க்கையோ இருக்கும், அதே சமயத்தில் சுக்கரன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தோஷத்துக்கு என்ன நிவர்த்தின்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் தான். இதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நிச்சயிக்க திருமணம் பண்ணிங்கன்னா அது தாங்காது, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நீடிக்காது. அதை தான் வந்து நம்ம பார்க்கணும். நல்ல கேள்வி கேட்டிங்க. ஸோ சுக்கரனும் ஏழாம் பாவதும் பாவத்துவமான ஒரு இது இருக்கும் பொழுது காதல் திருமணம் ஜெயிக்கும். அதே சமயத்தில் சுபத்துவமாக அதே நிறைய பேர் கேட்பாங்க சார் சொந்தத்தில் அமையுமான்னு கேட்பாங்க. சொந்தத்தில் அமையிறக்கு என்ன காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, சுபர்களோட பார்வையோ இருப்போ ஏழாம் பாவத்தில் இருக்கும் பொழுது டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அல்லது சொந்தத்தில் அமையக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து தெரியாத நபரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குது இருக்குது. அதாவது நிச்சயிக்கப்பட்ட ஒரு நம்மளோட பழமை கல்ச்சரில் சொல்லப்படுகிற அந்த தோஷ திருமணம்னு என்ன சொல்கிறாங்கன்னா, கலப்பு திருமணத்தை தோஷ திருமணம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க. ஸோ அந்த தோஷ திருமணங்கிறது சுபர்களோட பார்வை இருப்புங்கிறப்ப நடக்காது. அப்படி தோஷ பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி என்னன்னா காதல் திருமணம். சார், இப்போ தோஷங்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் வந்து சொல்றாங்க, இதுக்காக வந்து பரிகாரத்துக்குன்னு சொல்லிட்டு பரிகார ஸ்தலங்களுமே புகழப்படுது. இதெல்லாம் உண்மையா இந்த வேதிக் ஆஸ்ட்ராலஜில இருக்குதா சார்? நான் இந்த சயின்டிஃபிக் முறையில பாக்குறதுனாலையும், நான் வந்து அந்த இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இந்த ஐடி ஃபீல்ட்ல இருந்து வந்தனாலையும் தெரியல, நான் அதிகமா இந்த பரிகாரத்துக்குள்ள போய்க்கிறது இல்லைங்க. ஏன்னா என்னுடைய 15-16 வருஷம் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான ஜாதகத்தில் இந்த தசை இந்த புக்தி இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு என்ன நடக்குங்கிறதுக்கு எனக்கு ப்ரூஃப் நிறையா இருக்குங்க. ஒரு ஒரு லக்னத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 சார்ட் என்னுடைய சிஸ்டத்தில் வச்சுருக்கேனுங்க லேப்டாப்பில். ஆனால் இந்த பரிகாரம் நடந்து அவங்களுக்கு சரியாயிடுச்சுங்கிறது எனக்கு ப்ரூஃபே இல்லை. ஸோ ஒரு ப்ரூஃப் இல்லாத விஷயத்தை எப்படி அனுபவத்து மூலமாக என்னால் சொல்ல முடியும்? அதனால் நான் அதிகமாக பரிமாறத்துக்கு போகிறது இல்லைங்க. இது வந்து ஒரு மனசுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் பரிகாரம் சொல்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் வேறு இதில் சொல்லணும் அப்படின்னா, மழை போகுதுங்கிறது மழை பெய்ய போகுதுங்கிறது கர்மாவின் அடிப்படையில் தசா புக்தியில் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கொடை பிடிச்சிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் பரிகாரம். மழை பெய்யறத வந்து நிறுத்த முடியாதுங்க, கொடை பிடிச்சிக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார், இப்போ கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ரொம்பவே ரீசன்ட் டேஸில் பார்த்தோன்னா எல்லாருமே சொல்கிறாங்க கர்மா எல்லாத்துக்குமே காரணம் இந்த கர்மா தான் அப்படின்னு. கர்மானா வந்து உண்மையாகவே இருக்குதா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக, அருமையான கேள்விங்க. இப்போ நீங்களே வந்து சொல்லலாம், உங்களுடைய காமன் சென்ஸ் இன்டெலிஜென்ஸ் வச்சு நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு துறையில் ஆல்ரெடி 10 இயர்ஸ் இருக்கீங்க, 11th இயர் என்ட்ரு ஆகிறீங்க, அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து 0 ஸ்டார்ட் பண்ணுவீங்களா
அல்லது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பண்ணி அதே மாதிரி தான். இப்போ சில ஒரு குழந்தை பிறக்குதுன்னா சின்ன வயசுலேருந்தே படிப்பில் நல்லாயிருக்கும், கணிதத்தில் நல்லாயிருக்கும், செஸ் பயங்கரமாக விளையாடும். அதே குடும்பத்தில் பிறந்தால் இன்னொரு குழந்தை படிப்பு வராது, விளையாட்டில் பயங்கரம் ஜெயிக்கக்கூடிய பையனாக இருக்கும். அது எப்படி எப்படி வருது அப்படின்னா விட்டக்குறை தொட்டக்குறை தான். எப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி உன்னை வரீங்களோ அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிறவியில் இல்லை, போன பிறவியில் இருக்கக்கூடிய விட்டக்குறை தொட்டக்குறை தான். ஒருத்தனுக்கு டேலண்டடாகவும் பிறந்திருக்கான், அந்த துறையில் அவனுக்கு ஆர்வமாகவும் இருக்குது, அதுதான் வந்து லேட்டரெலாம் நான் புரிஞ்சுக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலும் இந்த உலகத்தில் ப்ரீ டிட்டர்மைனாக தான் நடக்குகிறதுங்க. நீங்கள் என்னென்ன கர்மா போன ஜென்மத்தில் பல ஜென்மத்தில் பெற்றுக்கொண்டீங்களோ அந்த நல்ல கர்மாவை வந்து நல்ல கர்மா கெட்ட கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் நம்ம பிறவியே எடுக்கிறோம். கர்மாங்கிற ஒரு இது இல்லைன்னா நம்ம பிறவியே எடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து நல்ல ஒரு காலம் போயிட்டுருக்குது, நல்ல திசைகள் போயிட்டுருக்கு, நல்லா முன்னேறிட்டு இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னா நல்ல கர்மாவை கழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதே நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன் சார், பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கை அப்படின்னா ஒரு கெட்ட கர்மாவை கழித்து கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஆர் நலிஃபைங் ஆர் நெகட்டிங் அ கர்மா, அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இதில் என்னென்னா எந்த ஒரு ஒரு ஜாதகம் வந்து ஒரு நல்ல கர்மாவை கழிக்க பிறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யோகமான ஜாதகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 55 வயசுக்குள்ள அந்த லக்னத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகளை யார் பிறக்கிறாங்களோ அவங்க உண்மையிலேயே இந்த ஜெயிக்கணுங்கிற ஒரு நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு ப்ரைம் டைம் என்று சொல்லப்படுகிற 25 வயசுலேருந்து ஒரு 55-60 வயசுக்குள்ள ஒரு அபயோக தசா பெல்ட்டாகவே வந்து அந்த கிரகங்களாக ஜாதகத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பிறவியை இப்போ எடுத்து நம்ம கஷ்டப்படணுங்கிற ஒரு துர்பாக்கிய கர்மானாரம் பிறந்திருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கர்மாவுக்கும் ஜாதகத்துக்கும் வந்து ஏதாவது சம்பந்தம் இருக்குதா சார்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் என்ன கர்மாவில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ, உங்களுடைய பேங்க் பேலன்ஸுங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அடிப்படையில் தான் பரம்பொருளுங்கிற கடவுள் வந்து நீங்கள் எந்த குடும்பத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த ஊரில் பிறக்கணுங்கிறது முடிவெடுக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சி செக்ஷன் சிசேரியன் ஆப்ரேஷனில் பிறந்திருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரியில் பிறந்திருந்தாலும் இதெல்லாமே கர்மாவுக்கு உட்பட்டது தான். புரியுதுங்களா? எந்த நேரத்தில் எந்த இதில் பிறந்துக்கும்னா அந்த நேரத்தில் பிறந்தால் தான் அந்த தசாபுக்திகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆயிலி நட்சத்திரம்னு வச்சுக்கிங்க, ஆயிலி நட்சத்திரம்னு இருந்தால் புதன் திசை தான் முதல் திசை, அதுக்கு அடுத்தபடியாக கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் வரிசையாக வரும். அந்த சீக்வன்ஸை நம்ம மாற்ற முடியாது, அது கடவுளால் டிசைன் பண்ண ஒரு சீக்வன்ஸுங்க. ஸோ அந்த 25 வயசுக்கு மேலே வரக்கூடிய தசாபுக்திகள் வந்து சிறப்பான அந்த லக்னத்துக்கு யோகமான கிரகமானு பார்க்கணும். அப்படி இருந்தனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா வருவீங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் கர்மா செயல்படுகிறது. உங்களுடைய எந்த நேரத்தில் நீங்கள் பிறக்கணுமோ, எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் பிறந்தீங்களோ அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருது நம்மளோட இந்த வாழ்க்கையில் நல்லது கெட்டது துக்கங்கள்லாம் என்னென்ன பாடணுங்கிறது டைமில் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஒருத்தங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுடைய கர்மா அப்படின்றது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நம்ம எப்படி சார்? எப்படின்னா எல்லாமே ஒரு நல்ல கேள்வி, எல்லாமே ஒரு பெர்சன்டேஜ் தான். எதுவுமே முழுமையா பிளாக்கும் கிடையாது, ஒயிட்டும் கிடையாது, கிரே தான் அதிகம் இல்லைங்களா? அதுல கிரே எந்த பக்கம் ஷேடு இருக்குங்கிறதா கேள்வி. இப்போ என்னன்னாங்க, எந்த ஒரு ஒரு எல்லா கிரகமும் அருமையாக இருந்து ஜாதகமும் அருமையாக இருந்து இருக்கிற கடவுளுக்கு கூட அந்த மாதிரி ஜாதகம் இருக்காதுங்க. இப்போ ராமருக்குடைய கடவுள் அவதாரம் என்று ராமரே 18 வருஷம் காட்டுக்கு போயிட்டார் இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு 60% 70% யோகமான ஒரு கிரகங்கள்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து பிறப்பதே பெரிய ஒரு புண்ணியம்தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ஒரு பிறவி போன பிறவிகளை சில நல்லது பண்ணியிருப்போம், அதோட பலனை அணிவிக்காமல் நம்ம போய் இறந்துருப்போம். ஸோ அது என்ன பண்ணணும்னா அந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுத்து எந்த பலன் நல்ல பலனை நம்ம அணிவிக்காமல் அந்த பலனை பார்க்காம நம்ம செஞ்ச நல்ல காரியத்துக்கு வந்து பலன் அணிவிக்காமல் போய் சேர்ந்தோமோ அதை பலனை அணிவிக்கிறதுக்காக இங்கே ஒரு மாதிரி நல்ல குடும்பத்தில் ராஜோக குடும்பத்தில் அதை அணிவிக்கிற மாதிரி திறவையோடு நம்ம பிறப்போம். இப்படி தான் வந்து கர்மா வந்து ஒரு மனுஷனை கொண்டு போகுதுங்க. அதே சமயத்தில் போன ஜென்மத்தில் பல பாவங்கள் செய்து அந்த பாவத்துக்கு வேணுங்கிற பலனை அணிவிக்காமையே அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு நீங்கிடுச்சுன்னா இப்போ இந்த ஒரு உடலை எடுத்து அந்த கெட்ட கர்மாவின் பலன்களை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போவார். இப்போ ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ கர்மா காரணமாக தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதுல இருந்து வெளிவர்றதுக்குன்னு ஏதாவது ஒரு வழி இருக்கும் இல்லையா சார்? வழி இருக்குதுங்கிறது வந்து அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. முடிந்த வரைக்கும் எப்போ உங்களை தண்ணி நீங்கள் அறிந்துக்கிட்டீங்களோ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந் முடிந்த வரைக்கும் இந்த பிறவியில் நல்ல கர்மாவை எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஒரு புண்ணியமான ஒரு நல்ல ஒரு பிறவி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அதுதான் உங்களுடைய செயல் தான் கர்மா, எண்ணம் தான் கர்மா. செயலுக்கு முன்னாடி என்ன வருதுங்க, செயலுக்கு முன்னாடி எண்ணம் வந்ததுக்கப்புறம் தான் செயல் பண்ணுறது. எண்ணத்துலேயே கர்மா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
கண்டிப்பா ஒருத்தங்களோட எண்ணத்தை மாத்தணும் அப்படின்னாலே அவங்களோட கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரமணர் மகரிஷி கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கிறவர், அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே வாட் இஸ் கர்மான்னு கேட்டதுல அவர் வந்து இந்த செயல் அந்த செயல்லாம் சொல்லிங்க, மைண்டில் என்ன தாட் வருதோ அங்கேயே கர்மா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். ஸோ உங்கள் தாட்டோட இன்டென்ஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து யதார்த்தமாக ஒரு நல்ல இன்டென்ஷனே இல்லாமல் நல்லது பண்ணால் அது நல்ல கர்மம் ஆகாது. உண்மையிலேயே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தப்பாக போனால் கூட அது நல்ல கர்மா தான் சொல்லுது, புரியுதுங்களா? ஸோ எண்ணத்தில் தான் கர்மா இருக்கிறது. சரி, எப்படி மாற்றணும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சர் என்னென்னா, சரி ஆயிடுச்சு கஷ்டங்கள் பட்டேன், உண்மையில் நான் இப்படி தான் மாறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் வர காலத்துலயாச்சும் நல்ல எண்ணங்களோட பாசிட்டிவான ஆட்டிடியூடோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பூர்ணமாக நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு சக்கரம், வாழ்க்கைங்கிற ஒரு சைக்கிள், அடுத்த சைக்கிளில் நம்ம நல்லா வரலாம் அப்படிங்கிறது தான் கர்மாவின் தியரிங்க. கண்டிப்பாக சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 50 வயது வரைக்குன்னு, இதில் வந்துட்டு ஒருத்தங்க ஒரு யோகமான ஒரு ஜாதகம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான தசா இந்த நேரத்தில் நடக்கணும் சார்? கண்டிப்பாக ராஜயோக தசைகள். ராஜயோக தசைன்னு என்னென்னா, ஒரு லக்னத்துக்கு 5வது வீடு லக்ஷ்மி ஸ்தானம் என்று சொல்லுகிற 5வது வீட்டு அதிபதியும், ஒரு லக்னத்துக்கு 9வது வீடுங்கிற யோகஸ்தானம் தர்மஸ்தான அதிபதியும் ஓட தசையும், 5வது வீடும் 9வது வீடும் தான் ராஜயோகாதிபதி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன லக்னம்? கும்பலம். கும்பலக்கணத்துக்கு 5வது வீடு புதன், அதாவது மிதுனம். மிதுனத்தோட அதிபதி புதன். 9வது வீடு என்ன? சுக்கரனோட வீடாகிய துலாம். ஸோ சுக்கரனும் புதனும் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமான தசைகள். ஸோ அந்த புதனும் சுக்கரனும், அதாவது புதன் கேது சுக்கரன், புதனுக்கப்புறம் சுக்கரன் வராதுங்க, கேது திசை 7 வருஷம் வந்ததுக்கப்புறம் தான் சுக்கரன் வரும். ஸோ புதன் கேது சுக்கரன்கிற திசைகள் வந்து ஒரு 25 வயதுக்குள்ளே வரக்கூடிய உங்கள் மர கும்பலக்கணக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் யோகமாக வாழக்கூடிய விஷயங்களும், வாழ்க்கையில் அவ்வளோ சிரமப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெறுவாங்க. அவங்க வந்து யோகசாலிகள். இதே வந்து கும்பலக்கணத்துக்கு ஆகாத திசை என்று சொல்லப்படுகிற சந்திர திசை, கரெக்டாக ஒரு 25லேருந்து 35 வயசு வரைக்கும்லாம் வந்ததுன்னா, கல்யாணம் ஆகி சில சிரமங்கள் பெற்று ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு 40 வயசில் எல்லாமே கொஞ்சம் இழந்து அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து வரங்களில் கஷ்டங்கள் கட்டுப்பட்டு தான் வரணுங்கிறது இருக்குங்க. பட் இது வந்து ஒரு ஜென்ரல் தான், அந்தந்த கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, வலிமையாக இருக்கா, சுபர்களோட பார்வை சேர்க்கை திருட்பலன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்காங்கிறது பொறுத்து தான் பூர்ணமான பலன் சொல்ல முடியும். ஒரு ஜென்ரல் காம்பினேஷனாக நீங்கள் கேட்டதுக்கு 5வது பாவாதிபதி 9வது பாவாதிபதியோட ராஜயோக திசைகள் வந்து இந்த ப்ரைம் டைம் என்று சொல்லப்படுகிற பீரியடில் வரவங்க வந்து உண்மையிலேயே யோகசாலிகள் தான். இப்போ குழந்தைகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்க வந்து என்ன ஆவாங்க, என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே வந்து ஜாதகம்லாம் வேற பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அவங்க என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போவாங்கிறத டிசைட் பண்ணலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் குரூப் எடுக்கிறப்ப நிறைய கன்சல்டேஷன் வருங்க, என்ன படிப்பாங்க, இவங்க டாக்டர் போவாங்களா இன்ஜினியரிங் போவாங்களாங்கிறதா கண்டிப்பாக நிறைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க. கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தையோட யாருக்கு நம்ம பார்க்குறோமோ அந்த ஜாதகத்தில் வந்து புதன் அதிகமாக வலிமைன்னு பார்த்திங்கன்னா அந்த சுபர்களோட பார்வை இருப்பு அந்த தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது வலிமையாக சுபத்துவமாக இருக்குன்னு சொல்கிறோம், திருட்பலம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். அந்த புதன் அப்படி அதிகமாக இருக்கும் பொழுது அறிவு சார்ந்த வேலை தொழில் என்று சொல்லப்படுகிற ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி துறை எடுப்பாங்க. இதே பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் அதிகமாக வலிமையாக திருட்பலத்தோடு இருக்கும் பொழுது மெடிக்கல், ஃபார்மசி, மெடிசினல் அது மாதிரி விஷயங்கள் போவாங்க. ஸோ நம்ம ஜாதகத்தில் அவங்களுக்கு அவங்க எந்த ஜாதகம் கொடுக்குறாங்களோ அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் தான் அவங்களுக்கு அமையும், அந்த வேலை தான் அவங்களுக்கு அமையும், அதுதான் அவங்களுக்கு யோகமாகவும் இருக்கும் என்று நம்ம சொல்லலாம். இப்போ மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எழுதி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி இருக்கணும் சார்? கேள்வி கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன்கிற கிரகம் தான் ராஜ கிரகம். இந்த சூரியன் மட்டும்தான் ஒளியின் மூலம். சூரியனை தவிர எந்த கிரகத்துக்கிட்டையும் சுயமான ஒளி கிடையாது, ஈவன் சந்திரன்கிட்ட கூட ஒளி கிடையாது, சந்திரனுமே சூரியனோட ஒளி தான் பிரதிபலிக்கிறாங்க. இதுதான் வந்து அறிவியல் சார்ந்த அஸ்ட்ரானமி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அஸ்ட்ரானமிலிருந்து அஸ்ட்ராலஜி வந்தது, அந்த முறையில் தான் நம்ம சயின்டிஃபிக் வேதிக் முறையை பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறப்போ சூரியங்கிற ராஜ கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் அதிகமான வலிமை, திக்பலம் பெறும். எப்போ திக்பலம் பெறும்னா, நீங்கள் பிறக்கிறப்போ ஒரு மதியானம் 12, 1 மணி, 2 மணிங்கிறப்ப தான் உங்களுக்கு 10வது இடத்தில் சம்பந்தப்படும் எது, சூரியன். அந்த ராஜ கிரகம் சூரியன் வலிமையாக திக்பலம், திருட்பலம், திருட்பலங்கிறது சுபர்களோட சேர்க்கை தாக்கங்கள் பெறும் பொழுது அந்த சூரியனோட காரத்துவம் ஆகிய அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். அந்த சூரியனோட வீடாகிய சிம்ம ராசிங்கிறது அதிக வலுவாக இருக்கணும். சிம்மம் வலுத்து சிம்மாதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் வலுக்கும் பொழுது அடுத்தடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் யோகமான திசையாக இருக்கணும். நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த யோகமான திசையாக இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் சூரியன் வளர்த்தா மட்டும் போதாதா அப்படின்னு கேட்கலாம். அதான் லேட்ரல் திங்கிங் நீங்கள் அஸ்ட்ராலஜியில் கொண்டு வரணும். காமன் சென்ஸ் இல்லாத எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் யூஸ் ஆகாது. எப்படின்னாங்க, என்ன தான் அரசியல் வேலை கிடைச்சா என்ன ஆகும்,
யோகமாக வாழ போகிறோம். அரசு வேலையும் அரசு வேலைன்னு எல்லோரும் ஏன் கேட்குறாங்க? ஏன்னா 30 நாள் ஆனால் என்ன ஆனாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, சம்பளம் வந்துடுது இல்லைங்களா? நம்ம கம்பெனி ஓடணும், நம்ம கம்பெனி திவாலா ஆகணும்னு அவரெல்லாம் ஒன்றுக்கு பார்க்க வேண்டியதில்லை. அரசு வேலைங்கிறது நிரந்தர வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம் அப்படிங்கிறனால தான். அது அப்படி பரணும்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன ஓடிட்டுருக்கணும்? அந்த டைமில் ராஜயோக தசைகள் ஓடிட்டுருக்கணும். அவயோக தசைகள் ஓடுறப்ப நம்ம அப்படி சம்பாதிப்போமா, செட்டில் ஆகுமா? பண்ண மாட்டோம். அன்றாடு வாழ்க்கை நடத்துகிறதே சிரமப்படுவோம். ஸோ ராஜயோக தசைகள் வந்து அந்த 25-30 வயசுலேருந்து ஒரு 55 ரிட்டையர்மெண்ட் வயசு வரைக்கும் அந்த ராஜயோக தசைகள் வருதா, சூரியனும் வலிமையாக இருக்கிறதா, நான் அதை சொன்ன பேட்டர்ன் பராக இருக்கான்னு பார்த்து இந்த ஜாதகர் அரசு வேலை கண்டிப்பாக பெறுவார்னு நம்ம சொல்லலாம். இதில் என்ன பார்த்திங்கன்னா, நிறைய பேர் லேட்டாக ஒரு 4 வருஷம் நிறைய அந்த டிஎன்பிசி எக்ஸாம் அந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகமானதுக்கப்புறம் வருவாங்க. அவரை பார்த்தோன்னா, அடடா சூரியன் நம்ம சொல்கிற வலிமை இல்லையே, இது சூரியனும் சனி, சூரியனுக்கு ஆகாத கிரகம் என்று, ஜென்ம விரோதி என்று சொல்லப்படுகிற சனியோட 5 டிகிரி சேர்ந்துருக்காரு, இவர் எப்படி நம்ம அரசு வேலைக்கு போக முடியும், முடியாதேன்னு சொல்கிறப்போ, ஆமாம் சார் எல்லாம் 1 மார்க் 2 மார்க்கில் போச்சு சார் அப்படிம்பாங்க. அதனால் நம்ம முதலே பார்த்து நம்ம அந்த முடிவு எடுக்கும் பொழுது சமய விரயம் பணவிரயத்தை நம்ம தவிர்க்கலாம். ஓகே, இப்போ ஒருத்தங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒரு 4 வருஷம் வந்து படிக்கிறாங்க, 1 மார்க் 2 மார்க்கில் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து தவற விடுறாங்க அப்படின்னா, அப்போ 4 வருஷம் படித்ததையும் வந்து விட முடியாது இல்லையா சார் ஜாதகத்தை பார்த்துட்டு? ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பேங்கிங் எக்ஸாமுக்கு வேணால் படிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கொடுப்பீங்களா? அருமையான கேள்விங்க. நீங்கள் கேட்குறது வந்து கிளைண்ட் சென்ட்ரிக்காக கேட்குறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த கேள்வி அப்படி தான் வரும், உடனே ப்ரைவேட் செக்டருக்கு போக முடியுமா சார், என்னோடய ட்ரீமை வந்து அப்படியே கீழே போட்டுட்டு போக முடியுமானா? அதுக்கு பார்க்கலாம். குருங்கிற கிரகம், நிதி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய குருங்கிற கிரகம் 2ம் இடம் 10ம் இடம் நம்ம பேசக்கூடிய விஷயம். கை 2ம் இடங்கிறது நம்ம புலகிற விஷயங்கள். 10ம் இடத்துக்கு சம்மதம் படும் பொழுது, பார்வையோ இருப்போ இருக்கும் பொழுது, சூரியன் இந்த மாதிரி பாதிச்சிருந்தாலும் நேஷ்னலைஸ்ட் பேங்க் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் செமி நேஷ்னலைஸ்ட் பேங்க் அல்லது அது மாதிரி ப்ரைவேட் செக்டர் வித் சம் கவர்மெண்ட் எய்டு இருக்கக்கூடிய ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லலாம். சூரியன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அரசில் அதிகாரம் செலுத்தக்கூடிய சூரியனும் செவ்வாயும் தேவைப்படுதுங்க. செவ்வாய் வந்து சிம்மத்தோட கனெக்ட் ஆகும் பொழுது அல்லது செவ்வாயும் நல்ல வலிமையாக இருக்கும் பொழுது அரசு வேலையை வித் அதிகாரம், ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்களாம் வந்து செவ்வாயும் சூரியனும் வலிமையானது தான் முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை, அந்த சூரியனுக்கு அவ்வளோ வலிமை பத்தலை அப்படின்னா குரு வந்து அது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இல்லது புதன் அந்த அளவுக்கு 2 10ம் இடத்தோடு கனெக்ட் ஆகி சுபத்துமாக இருந்தால் கவர்மெண்ட் காலேஜில் லெக்சர் ஆவாங்க, ப்ரொஃபஸர் ஆவாங்க, அது மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. அது பார்த்து நம்ம சொல்லலாம். பட் அது சூரியனோட வலிமை நம்ப மோசமாக இருந்தது அடுத்தடுத்த திசைகள் அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்லிடுவோம், சாரி நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் கனவை விட்டு தான் ஆகணும், பிரைவேட் செக்டர் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். சரிங்க சார். பிரம்மாண்டம் பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே. ஆடி தள்ளுபடி 5 முதல் 20% வரை. ஐபிசி பக்தி வழங்கும் ஆடி பரவசம் 2023 August 4ம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கு. முத்துசிற்பி அண்ணாவோட நாங்களும் பாட போறோம்ங்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களோட வருகைக்காக வாணி மஹால்ல நாங்க காத்துட்டு இருப்போம். மறக்காம வந்துருங்க.